ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடைக்குள் மலை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முடக்காத்தான் தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதுதாங்க முடக்காத்தான் கொடி. இதை நான் தேவையான அளவு பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது போல தான் இருக்கும். நம்ம இதில் உள்ள இலைகளை மட்டும் தனியாக எடுத்துக்கிற போகிறோங்க. இந்த மாதிரி இலைகளை நான் தனியாக பறித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறலாங்க. இது கூட நான் ஒரு 3 துண்டு இஞ்சி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கிறலாம். இது லைட்டாக வதங்கினதும் இது கூட நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா வதங்கினவும் நம்ம ஏற்கனவே பறித்து அலசி எடுத்து வச்சுருக்க அந்த முடக்காத்தான் கீரையை இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்து இந்த எண்ணெயில் இதை நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததும் இதை நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிறலாம். நம்ம வீட்டில் ஏற்கனவே தோசை மாவு இருக்கும்ல, அந்த தோசை மாவு எடுத்துக்கிறலாம். இந்த தோசை மாவில் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க இந்த முடக்காத்தான் கீரையை நம்ம இதில் சேர்த்துடலாங்க. இந்த பேஸ்ட்டை மாவில் சேர்த்ததும் நல்லா மாவும் இந்த பேஸ்ட்டும் நல்லா கரைகிறது மாதிரி ரெண்டையும் நல்லா கரைச்சி விடணுங்க. ஒரு கரண்டியை வச்சு இது போல் நல்லா கலந்து கொடுங்க. மாவு கெட்டியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம மாவுக்கு தேவையான தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கிறலாம். இதை நல்லா கலந்து தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கிறலாங்க. இப்போ தோசைக்கல்லை காய வச்சு இதை நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துக்கிறலாம். நம்ம முடக்காத்தான் கீரையை ரசமாகவும் செஞ்சு சாப்பிடலாம். நம்ம மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க ரசமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசைகளாக போட்டு கொடுக்கும்போது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. இது ஒன் சைடு வெந்ததும் சுற்றி நம்ம எண்ணெய் விட்டுக்கிறலாம். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் இந்த முடக்காத்தானை சேர்த்துட்ருக்கும்போது நமக்கு மூட்டுக்கெலாம் வலி இருக்குங்களேங்க. ஸ்டெப்பெல்லாம் ஏற முடியாமல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அறவே இல்லாமல் இருக்கும். நம்ம வலிகளுக்கு அடிக்கடி மாத்திரை தான் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இடத்துல இது போல் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இது போல் பெரட்டி போட்டு நம்ம இந்த தோசையை எடுத்துக்கிறலாங்க. இந்த தோசையை சுட்டு எடுத்ததும் நல்ல தக்காளி சட்னியோ இல்லை நல்ல கார சட்னியோ வச்சு இது கூட நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பரிமாறும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த முடக்காத்தானோட கசப்பே தெரியாதுங்க. ஒரு சில பேர் மாவோடையே அந்த கீரையை அரைச்சி முத நாளே வச்சுருவாங்க. அந்த தோசை கசக்குங்க. நீங்கள் இப்படி இன்ஸ்டன்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது அந்த தோசையோட கசப்பே தெரியாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.